அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் இன்று தொடக்கம். மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பழங்குடியினர் பட்டியலில் நரிக்குறவர் குருவிக்காரர்களை சேர்க்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. பழங்குடியினர் தகுதி வழங்கியிருக்கும் ஒன்றிய அரசின் முடிவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. நரிக்குறவர் இளைஞர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சமூக நீதியை பெற்றுத்தரும் என்று உறுதி. தனியார் ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்ய கூடுதல் கட்டணம். தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்லும் பயணிகள் அதிர்ச்சி. பொது இடத்தில் சசிகலா புஷ்பாவிடம் பாஜக நிர்வாகி அத்துமீறல். பாஜக மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதிக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ். பள்ளி நிர்வாகிகளின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும். ஸ்ரீமதியின் தாயார் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. ஹிந்தியால் உலக அளவில் இந்தியாவுக்கு மரியாதை என்று பிரதமரும் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவும் புகழார். ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பது நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சி என்று மாநில மொழி உணர்வாளர்கள் அதிருப்தி. ஒட்டுமொத்த தேசத்தையும் ஹிந்தி மொழி ஒன்றிணைக்கிறது. ஹிந்தி மொழியை பயன்படுத்துவது மிகவும் அவசியம் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. இது ஹிந்தியா அல்ல என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. தமிழ் உள்ளிட்ட 22 ஆட்சி மொழிகளையும் ஒன்றிய அரசின் அலுவல் மொழிகளாக்க வலியுறுத்தல். பண்ருட்டி ராமச்சந்திரனுடன் ஓ பன்னீர்செல்வம் திடீர் சந்திப்பு. தொண்டர்கள் விரும்பியது போன்று தமது அரசியல் பயணம் இருக்கும் என்றும் அதிரடி அறிவிப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு விண்வெளி கல்வி அளிக்கிறது இஸ்ரோ. நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பழங்குடியின மாணவர்கள் தேர்வு. ஆதிவாசிகள் மகிழ்ச்சி. நடிகை மீரா மிதுனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீஸ் முடிவு. ஜாமீனில் விடுதலையானவர் ஆஜராகாததால் நடவடிக்கை. கழுத்தில் தாலி ஏறியதால் கை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மணப்பெண். திருமண வீடே மகிழ்ச்சியில் திளைத்த காட்சி. கவனம் ஈர்க்கிறது நீலகிரி தேயிலை தோட்ட தொழிலாளி பாடிய பாடல். அலுப்பு தெரியாமல் இருக்க பாடியது பெரும் வரவேற்பாக மாறியது. கமுதி அருகே சாக்கு வேடமணிந்து பக்தர்கள் நேர்த்தி கடன். கும்மியடித்து முளைப்பாரி ஊர்வலத்தில் பங்கேற்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர் பெருந்திரள் வாசிப்பு நிகழ்வு. 600,000 மாணவர்கள் பங்கேற்று சாதனை. தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் கட்டண கொள்ளையை தடுக்க நடவடிக்கை. மாணவர் சேர்க்கை குழுவிடமே கட்டணம் செலுத்தும் புதிய நடைமுறை.
உதவி செய்வேன் என உறுதி கூறிய ஏழை மாணவனுக்கு வீடு, இதயம் நெகிழ வைத்த இல்லத் திறப்பு விழா. கோவாவில் 8 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதாவில் இணைந்தனர். தேர்தலின் போது சத்தியம் வாங்கியும் பலன் இல்லாததால் தொண்டர்கள் அதிர்ச்சி. கடவுளிடம் கேட்ட பிறகே கட்சி மாறியதாக விளக்கம். பஞ்சாபில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பாஜக முயற்சித்ததாக கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களின் புகாரை அடுத்து போலீஸ் வழக்கு பதிவு. ₹200 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் நடிகை ஜாக்குலினிடம் டெல்லி போலீசார் கிடுக்கிப்பிடி கேள்வி. நடிகை நோரா பதேகியும் விசாரணைக்கு ஆஜராக போலீசார் சம்மன். இந்து மத பெண்ணின் திருமணத்தை ஏற்று நடத்திய இஸ்லாமியர்கள் கேரளாவில் மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக நடந்தது மனவிழா. பெங்களூருவில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் 3வது நாளாக மாநகராட்சி நிர்வாகம் தீவிரம். விப்ரோ, பிரஸ்டீஜ், எக்கோஸ்பேஸ் உள்ளிட்ட பல்வேறு ஐடி நிறுவனங்களின் விதிமீறல் கட்டடங்களை இடிக்க நோட்டீஸ். பிரிட்டிஷ் மகாராணி 2ம் எலிசபெத்தின் உடல் பக்கிங்ஹாம் அரண்மனையிலிருந்து வெஸ்ட்மின்ஸ்டர் மண்டபத்திற்கு இறுதி பயணம். மன்னர் 3ம் சார்லஸ் உள்பட அரச குடும்பத்தினர் சூழ ராணுவ மரியாதையுடன் ஊர்வலம். மகாராணியின் உடலை எடுத்துச் செல்லும் ஊர்வலத்தில் கசப்பை மறந்து ஒன்றாக சென்ற வில்லியம் ஹாரி சகோதரர்கள். ஆண்டுகளுக்கு முன்பு தாயார் டயானாவின் இறுதி ஊர்வல காட்சிகளை நினைவு கூர்ந்து மக்கள் நெகிழ்ச்சி. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தில் உயர் பதவிகளை வகிப்பதற்கான புதிய திருத்தங்களை ஏற்றது உச்சநீதிமன்றம். தற்போதைய தலைவர் சௌரவ் கங்குலி, செயலாளர் ஜெய்ஷா ஆகிய இருவரும் மீண்டும் பதவிக்கு வர தொடர தடையில்லை. சென்னை ஓபன் டென்னிஸ் இந்திய வீராங்கனை கர்மன் தண்டி 2வது சுற்றுடன் வெளியேற்றம். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலம் வென்றார் வினேஷ் போகத். 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை என்ற பெருமையும் பெற்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.